ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 115th எலமெண்ட் என்ன, அதுக்கும் ஏரியா 51க்கும் என்ன சம்மந்தம், அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 115th எலமெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்க்குற 115th எலமெண்ட், 115வது எலமெண்ட்டாக நம்ம பார்க்கப்பட்ட அந்த எலமெண்ட்டை பற்றி தான் நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு என்ன கூப்பிட்டாங்க, இதுக்கு என்ன பேர் வந்தது அப்படிங்கிறத ஏரியா 51ஓட ஸ்டோரிக்கு அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஏரியா 51 அப்படிங்கிற இடம் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கும். இந்த ஏரியா 51ல என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. இதில் என்ன நடக்குது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏலியன்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற எதுவுமே நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் இந்த ஏரியா 51ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எப்போனா 1989ல் ஒரு பப்ளிக் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த சேனல் அதாவது அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஃப்ளையிங் சாசஸை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளையிங் சாசஸை நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சி வளர்த்து கொடுக்கலான்னு இருக்கோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அவர் சொல்கிறார். அப்போ உண்மையிலே அவர் வந்து ஏலியன்ஸோட ஃப்ளையிங் சாசஸை ரிசர்ச் பண்ணுறாரா, அந்த ஃப்ளையிங் சாசஸ் முதல்ல அவருக்கு எப்படி கிடைச்சது, இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியலை. அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இந்த 115th எலமெண்ட் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை பற்றி தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது, அது என்னன்னு தான் தெரியல, நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. அந்த 115th எலமெண்ட் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற 115th எலமெண்ட். இது 1989லேயே அவர் ரிசர்ச் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்த இந்த 115th எலமெண்ட் 2003ல் ரஷ்யா அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து வெளியிடுறாங்க. நாங்கள் இந்த 115th எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, இது பேர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வெளியிடுறாங்க. அது போக இந்த லேசர், பாப் லேசர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூஎஃப்ஓவில் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்க்காகவும் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த எலமெண்ட் ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொபல்ஷன்ஸ் நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மாதிரி அந்த யூஎஃப்ஓ ப்ரொபல் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது, இதை நம்ம உருவாக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷமாக வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த எலமெண்ட்டை உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம எர்த்தில் ரா மெட்டீரியல்லாம் கிடைச்ச ஒரு எலமெண்ட் கிடையாது. இதை வந்து ரெண்டு எலமெண்ட்டை வச்சு சேர்ந்து தயாரிக்கப்பட்ட எலமெண்ட் தான் இந்த எலமெண்ட். இந்த எலமெண்ட் பேர் என்ன, மாஸ்கோவியம். இந்த எலமெண்ட் பேர் மாஸ்கோவியம். இது ஃபஸ்ட்டு எப்படி கூப்பிட்டாங்கன்னா, அன்பென்டியம் அப்படிங்கிற நேம் வச்சு தான் கூப்பிட்டாங்க. இந்த மாஸ்கோவியம் எப்படி தயாரிக்கப்படுது, கால்சியம் அண்ட் அமெரிக்கியம் இந்த ரெண்டு லைட்டஸ்ட் எலமெண்ட்டை பம்பார்ட் பண்ணுறாங்க. எதெல்லாம் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் 10% ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் இந்த அயான்ஸை ஆக்சலரேட் பண்ணி பம்பார்ட் பண்ணுறாங்க. அதோட விளைவாக பிறக்கிற இந்த பிறக்கிறது தான் இந்த ஒரு புது எலமெண்ட், விச் இஸ் மாஸ்கோவியம். இந்த மாஸ்கோவியம் வந்து மாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல உள்ள லேபில் ரிசர்ச் பண்ணி அதில் வர மாதிரி கடிச்சதுனால இதுக்கு ஒரு பேர் மாஸ்கோவியம்னு வைக்கிறாங்க. மற்றபடி பேரை விதமாக வேறு ஒரு செய்திகள் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த எலமெண்ட் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னால ஹியூமனோட உடம்புக்கு ரொம்ப டாக்ஸிக்கான எலமெண்ட் தான். ஸோ இட் இஸ் டாக்ஸிக் டு ஹியூமன் ஹெல்த். ஆனால் இதை பற்றி இன்னும் நமக்கு ரிசர்ச் கிடைக்கல, நமக்கு ரிசர்ச் போய்கிட்டு இருக்குது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த எலமெண்ட்டை வச்சுருக்காங்க, வேறு எதுக்குமே இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. 2003ல் என்னதான் ரஷ்யா கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்கெல்லாம் சேர்ந்துருந்தாலும் 2016ல் தான் இது பீரியாடிக் டேபிள்லேயே ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த எலமெண்ட் வந்து ஃப்யூச்சரை மாற்றுமா, இந்த யூஎஃப்ஓ மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இதே மாதிரி நிறைய நிறைய நியூ எலமெண்ட்ஸ், நிறைய நிறைய நியூ விஷயங்களை பார்த்துக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. டாடா பை பாய். நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.